சந்தோரா குறும்பட தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் நூற்றுக்கணக்கான படங்களில் இன்று நான் விமர்சனம் செய்ய வந்திருக்கும் படம் பரிசு. தமிழிலும் தமிழின் இனிமையிலும் தமிழர் என்ற உணர்விலும் தான் பிறந்த மண்ணின் மீது வைத்திருக்கும் தளராத பாசத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து உடன்பிறப்புகளுக்கும் எனது சிரம்தாழ்த்தி கரங்கூப்பிய வணக்கங்கள். இன்று நான் விமர்சனம் செய்ய இருக்கும் படம் பரிசு. யார் யாருக்கு பரிசு கொடுக்கலாம்? இது ஒரு கேள்விக்குறி. தன்னால் முடிந்த அளவு தன்னுடைய இயல்புக்கு ஏற்றவாறு மற்றவர்களுக்கு பரிசு கொடுப்பதுதான் நல்லது. ஒரு குழந்தை தான் சிறுக உண்டியலில் சேர்த்த பணத்தை சைக்கிள் வாங்குவதற்காக வைத்திருந்தாள். தாய் சாக்லேட் வாங்க வேணும் என்று கேட்டால் தாய் 2 ரூபாயை கொடுப்பார். அம்மா எனக்கு ஒவ்வொரு ரூபாயை தாருங்கோன்னு தான் கேட்பா. அப்போ அவ 2 1 ரூபாயை கொடுத்தவுடன் உண்டை அந்த உண்டியலுக்குள் போடுவாள். மற்றதை கொண்டு போய் தான் சாக்லேட் வாங்குவாள். கடைக்கு போனால் கூட அவர் மிச்சம் தரும்போது 1 ரூபாய் வரக்கூடிய மாதிரி தான் அந்த கடையில் கேட்டு வாங்குவாள். வாங்கி கொண்டு வந்து 1 ரூபாயை உண்டியலுக்குள்ள போடுவாள். அவள் சிறுக சிறுக உண்டியலில் சேர்த்த பணத்தை சைக்கிள் வாங்குவதற்காகத்தான் வைத்திருந்தாள். அதை அவளுக்கு ஒரு தேவைக்காக அன்பளிப்பு செய்ய வேண்டுமென்ற எண்ணம் வருகின்றது. எங்கு போனால் எங்கு கொடுத்தாள் என்பதை நீங்கள் இந்த படத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். என் பேரு ஏஞ்சல். எனக்கு 3 விஷயம் ரொம்ப பிடிக்கும். பைபிள் படிக்கிறது, பூ வளர்க்கறது, அப்புறம் இதான் ரொம்ப முக்கியம், எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. அதுக்கு கஷ்டப்பட்டு காசு எடுத்துட்டு அம்மா சாக்லேட் வாங்க காசு கொடுமா. நேடி எப்போ பார்த்தாலும் சாக்லேட்டு சைக்கிள்ன்னு நான் என்ன முடிஞ்சா வச்சுன்னு இருக்கேன். இந்தா அம்மா சில்லறையா கொடுமா. நேடி இதுவே சில்லறை தானே. வந்ததும் சரியில்லை, பெற்றதும் சரியில்லை, எல்லாம் என் தலையில். இந்த படத்தில் எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது படத்தின் இயக்கம், படத்தொகுப்பு, அதற்கு இசை வடிவம் கொடுத்தவர்கள் எல்லாரும் பாராட்டுக்குரியவர்கள். அதுவும் ஒரு சிறுமியை வைத்து படம் எடுப்பதென்றால் அது ஒரு சாதாரணமான விடயமல்ல. ஆனபடியால் இந்த படம் முழுமையாக எனக்கு பிடித்திருக்கிறது. இந்த படத்தின் இயக்குனர் ஸ்ரீ கணேஷ் அவர்கள், தொகுப்பாளராக கடமையாற்றியவர் ராஜா வசந்தன் அவர்கள், படத்திற்கு இசை வடிவம் கொடுத்தவர் ஜஸ்டின் பிரபாகரன் அவர்கள். அவர்கள் எல்லோரும் பாராட்டுக்குரியவர்கள். இந்த பரிசு குறும்படத்தில் எனக்கு விருப்பமில்லாத காட்சிகள் என்று எதுவுமே இல்லை. அத்தனையும் தொகுத்து மிகவும் அழகாக தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இந்த குறும்படத்தை சந்தோரா தொலைக்காட்சியிலும் சாலை தொலைக்காட்சியிலும் இணையதளம் மூலமாக உலகம் முழுவதும் பார்த்து மகிழலாம். இப்படிப்பட்ட கருத்துள்ள படங்களை நீங்கள் குறும்படமாக எடுத்து மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது எனது அபிப்பிராயம். அதில் அவர்களும் வெற்றியடைவார்கள், நாங்களும் பார்த்து மகிழக்கூடியதாக இருக்கும். நீங்கள் படத்தை முழுமையாக பார்க்க வேண்டுமென்றால் எனது விமர்சனத்தின் பின் நீங்கள் அந்த அடையாளத்தில் அழுத்தினால் இந்த படம் முழுமையாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். விமர்சனம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கோ, அல்லது எனது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.